ஸ்டாண்ட் வித் சம்மன்னு போட தெரிஞ்ச எனக்கு ஸ்டாண்ட் வித் ஸ்டேன் சுவாமின்னு போட தெரியலங்க. தனக்காக பாட்டு எழுதுறவனை எல்லாம் ஃபேமஸ் ஆக்கிட்டேன், ஆனால் மக்களுக்காக பாடுபட்ட மிஷினரிஸ் எல்லாம் என்னோட வாழ்க்கையில் தமாஸ் ஆக்கிட்டேன். அன்னைக்கு யூதாஸ் கிறிஸ்துவ காட்டி தாங்க கொடுத்தான், பட் இன்னைக்கு மொத்த கிறிஸ்தவத்தையும் நான் கூட்டியே கொடுத்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் உங்களை சொல்லலைங்க, என்னைய தான் சொன்னேன். ஜபம் நடத்துகிறவர் எனக்கு நல்லா தெரியும், வர்ஷிப் லீடர்ஸையும் பர்சனலாகவே தெரியும், பெரிய சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன், கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற மியூசிசியன் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ் இவங்களையெல்லாம் மீட் பண்ணியிருக்கிறேன். ஐபிஎலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. அடுத்ததா யாருக்கு என்ன படம்னு கரெக்டாக தெரியும். பப்ஜியில் நாலு பேர்த்த சுட தெரியும், சர்ச்சுக்கு வர பொண்ணுங்க கிட்ட கடலை போடவும் தெரியும். பட் எனக்கு பைபிளில் ரெண்டு ஏற்பாடு எதுக்கு இருக்குன்னே தெரியாது, சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. பட் வியார் ஜே ஜெனரேஷன் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட தெரியும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட தெரியும், ஆனால் ராஜ்யம்னா என்னன்னு தெரியாது, ராஜ்யத்தோட வேலையை பற்றியும் ஒன்றுமே தோணாது, மிஷினரிஸை பற்றியும் தெரியாது, மிஷினரிஸ் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. பட் மெஸ்ஸியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கிரகாம் ஸ்டெயின்ஸை பற்றி தெரியாது, பட் ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சர்ஸை பற்றி நல்லா தெரியும். ஏன்டா இப்படி புலம்புற, உனக்கு என்னடா ஆச்சு, இப்போ என்னடா அப்படி நடந்துருச்சுன்னு தானே கேட்குறீங்க. 84 வயசு ஸ்டெயின் சுவாமின்ற மிஷினரி தலோஜா சிறையில் நடுக்குவாதத்தோட ஒரு ஸ்ட்ரா வச்ச டம்ளர் கிடைக்காம தேச துரோகின்ற பட்டம் குத்தப்பட்டு காது கேட்காம போய் கொரோனாவால் கொஞ்சம் நஞ்ச உயிரும் போய் அரசாங்கத்தால் பழிவாங்கப்பட்டு July 5, 2021 இறந்து போயிருக்கிறாரு. திருச்சியில் வசதியான குடும்பத்தில் 1937 பிறந்தார். சாரி, ஒரு ஹீரோ இந்த பூமியில் என்ட்ரன்ஸ் ஆனார். 1977 தியாலஜி இந்தியாவில், அப்புறம் சோசியாலஜி பிலிப்பைன்ஸில். அங்கேயே தலைவர் சோசியல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இந்தியா வந்த உடனே தான் தெரியுது ஆதிக்க வர்க்கத்தோட கோட்டைக்குள்ளேயே காலடி எடுத்து வச்சிருக்கிறோன்னு. 1975 இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டராக ஜாயின் பண்ணி 1986 வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தான் உன்னை கவனிச்சார், ஆதிவாசி மக்களோட நிலங்களும் உரிமைகளும் தொழிற்சாலைகளை கட்டுறதுக்காகவும் சுரங்கத்தை கட்டுறதுக்காகவும் சுரண்டப்பட்டு வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுறதையும் பார்த்தாரு. பார்த்துட்டு பரிந்து பேசி ஜபிக்கணும்னு மட்டும் தோணலைங்க, பரிதவிச்சிச்சு அவரோட இதயமும் கண்களும், அப்படியே களத்தில் இறங்குச்சு அவரோட கால்களும் கைகளும். ஸ்டார்ட் பண்ணினாருங்க சமூக சேவையை. ஜார்க்கண்ட், ஒடிஷா, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கரில் இருக்கிற ஆதிவாசிகளோட ஒத்த குரலாக நின்னார். கார்பரேட்டையும் அரசாங்கத்தையும் ஆதிவாசி மக்களுக்காக எதிர்த்து போராடினார். மக்களோட அரசியலமைப்பு சட்டத்தின் 5வது அட்டவணையை செயல்படுத்தாதது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிலம், காடு, வேலைவாய்ப்பு, நீர்வளங்கள் மீதான அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி கிளாஸ் எடுத்தார். மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எதிர்த்து போராடவும் ஆரம்பித்தாங்க. போராடின 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அரஸ்ட் பண்ணி துன்புறுத்தினாங்க. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கும் சுவாமி சார் பயந்து போகலைங்க. துன்புறுத்தப்படும் சிறைவாசிகளுக்கான தோழமை குழுன்னு ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி தப்பாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எல்லாத்தையும் காப்பாற்ற ஆரம்பித்தார். இதனால் ஆதிவாசி மக்களால் அன்போடு அப்பான்னு அழைக்கப்பட்டார். ஆதிவாசி சமூகத்தின் விடிவெள்ளினும் அழைக்கப்பட்டார். அத்தோடு விடாமல் இறைப்பணியையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆதிக்க வர்க்கத்தோட கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அவங்க போட்ட பிளான்ஸ் எல்லாம் தவிடுபுடியாக்கி ஆதிவாசி மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினா சும்மா விட்டுருவாங்களா என்ன? கார்பரேட் கைக்கூலிகளும் கள்ளத்தனமான அரசும் நல்ல வர நக்சலைட்டுனும் மக்கள் போராளிய மாவோயிஸ்டுன்னு மாற்றி தேச துரோகினும் பட்டம் குத்தி பீமா குறைகான் வழக்கில், எல்கர் பரிஷத் வழக்கில், யுவா சட்டத்தின் கீழே NIA என்ற அமைப்பு கைது பண்ணினாங்க. மும்பை தலோஜா சிறையில் அடைச்சாங்க. 9 மாதம் நடுக்குவாதத்தால் கஷ்டம், சரியான ட்ரெஸ் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஏன் உறிஞ்சி குடிக்க கூட ஸ்ட்ரா வச்ச டம்ளர் கூட கொடுக்கல, போட்டி படுக்க பெட்ஷீட்டும் கொடுக்கல. கொரோனா வந்துச்சு, செவித்திறன் போச்சு, லாஸ்ட்டாக மிச்சம் மீதி இருந்த உசுரும் போச்சு தன்னோட ஆதிவாசி பழங்குடி மக்களுக்காக. இயேசு சொன்ன செஞ்சு காட்டிய அன்பு, தன்னையே கொடுக்கக்கூடிய அன்பு இதுதானோ அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கைது பண்ணப்ப ஸ்டாண்ட் வித் ஸ்டேன் சுவாமின்னு சோசியல் ஆக்டிவிஸ்ட் கூட போட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் நான் புதுசாக ஒரு சாங் வந்திருக்குன்னு இதை கேட்டு ஆசீர்வாதத்தோடு இருங்கன்னு போஸ்ட் போட்டிருக்கிறேன். உண்மையிலே மனசு வலிக்குதுங்க. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரங்கன்னா யாருன்னா பாட்டு போடுறவங்க, பெரிய சர்ச் வச்சுருக்கிறவங்க, ஆன்லைனில் ப்ரேயர் நடத்துகிறவங்க, யூடியூப்பில் அதிகமாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க, பணக்காரனா ஆடிக்காரில் வரவங்க, பார்க்குறதுக்கு சும்மா பல பலன் இருக்கிறவங்க தான். ஸ்டேன் சுவாமியை பற்றி யதார்த்தமாக வாசித்த பிறகு தான் தெரியுது, கிறிஸ்தவ வாழ்க்கைனா சேவை நிறைஞ்ச வாழ்க்கை, பாடு நிறைஞ்ச வாழ்க்கை, அன்பு நிறைஞ்ச வாழ்க்கைன்னு.
நாலஞ்சு பிஞ்ச செப்பலை கலட்டி அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை அவரோட வாழ்க்கையை வாசிக்கும் போது, மிஷினரிகள் வாழ்க்கையை பற்றி வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு பைபிளில் இருக்கிற இயேசு பேதுரு பவுலோட வாழ்க்கையோட மிஷினரிஸோட வாழ்க்கைலாம் ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இன்னொன்றும் புரிஞ்சிச்சு, ஃபேமஸு செலிப்ரிட்டி, ஃபேன்ஸு ப்ராஸ்பரிட்டி, ஃபாலோவர்ஸு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ஜீசஸோட பார்வையில் பெரிய மண்ணாங்கட்டின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ரசிக்கப்பட்ட பிறகும் உலகன்ற குழிக்குள்ளே தான் கிடந்தேன். யோசித்தேன், ப்ரேயர் பண்ணேன், ஆவியானவரை வாழ்க்கையில் செயல்பட விட்டேன். வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருக்கு அடிமையாக, மக்களுக்கு சேவை செய்யும் சேவகனாக, சிலுவையை சுமக்கும் சீசனாக. ஹலோ, கேட்டுக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டென் சுவாமி உபதேசத்தில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லைங்க. பட் ஸ்டென் சுவாமி மிஷினரிஸோட வாழ்க்கை நமக்கெல்லாம் உந்துதலாக இருக்கும் தான் இந்த வீடியோ பண்ணோம். தேங்க்ஸ்.